அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார், எனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கேங்க, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன். இது ஏன் ப்ரோக்ராம் இல்லைப்பா? எங்கே போனாலும் வந்துடுறானுங்களே. ஓகே, தேங்க்யூ. முதல்ல வந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே முதல் வணக்கம். பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படத்தை பற்றி நான் ஒவ்வொரு விஷயம் நிறைய எல்லாம் பேசிட்டாங்க. முதல்ல தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிகப்பெரிய வெற்றி படமாக வர அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம நிறைய படம் இயக்குனர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சித்திக் சாரை பற்றி நிறைய படம் அவருடைய படம் பார்த்துருப்போம். எனக்கு சக்தி வந்து முதல்ல சொன்னோடனே நான் நெஞ்சை பிடிச்சிட்டேன். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, பாம்பா ஃப்ளோவில் சொல்லிட்டார் போல், நான் சித்திக் சாருடைய படம் நிறைய படம் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படின்னாரு. என்னடா அதுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி ஒரு அவர் யதார்த்தமாக ஃப்ளோவை சொன்னது கூட, ஃப்ரெண்ட்ஸ் படம் எவ்வளோ பெரிய வெற்றி படமோ அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நம்ம நிறைய படம் அவருடைய படம் பார்த்துருப்போம். சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் என்டர்டெய்னர் படமாக தான் இருக்கும். சென்டிமெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக காமெடிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்னா திரு சித்திக் சார் அவர்கள். மொதல் நாள் நானும் சூரியும் வந்து கொச்சினுக்கு போகிறோம். அப்போ எங்களுக்கு வந்து நேராக சித்திக் சாரை பார்த்ததில்ல, நாங்களும் அலையிறோம், டேரக்டருங்க டேரக்டருங்கன்னு. நான் சொல்கிறேன், ஏய் சூரி, அவர் தாடி வச்சுட்டு பாருப்பா அப்படின்னு. அவர் சூரி, இல்லைப்பா இங்கே நிறைய பேர் தாடி வச்சுட்டு தர்றாப்பா அப்படின்றாரு. ரொம்ப நேரமாக அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தா ஒரு செகண்டில் டக்குன்னு சித்திக் சார் அவ்வளோ பெரிய இயக்குனர். அவர் எங்கள் எந்திரிச்சு வந்து எங்கள் ரெண்டு பேரும் வந்து விஷ் பண்ணார். உண்மையில் அது பெரிய விஷயம். நாங்கள் ரெண்டு பேரும் அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கி அந்த முதல் நாள் ஆக்ட் பண்ணோம். மலையாளத்தில் அந்த படம் வந்து மிகப்பெரிய கிட்டு. மலையாளத்தில் காமெடிக்கு வந்து மலையாள ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் தமிழில் நானும் சூரியன் பண்ணும்போது இதில் கொஞ்சம் மாற்றலாம், அந்த டைலாக் மாற்றலாம், கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணலாமா, பெரிய டைரக்டர் இல்லை அவர் சொல்கிறது மட்டும் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு முதல் நாள் ஒரு தயக்கம் இருக்கும். அதை ஃபஸ்ட் நாளே அப்படியே பிரேக் பண்ணி நாங்கள் என்னென்ன டைலாக் போடுறோமோ அது எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணி, ஃபஸ்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காமெடியை அவ்வளோ என்ஜாய் பண்ணி எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தார். அதுக்கு வந்து பெரிய நன்றி இயக்குனர் சித்திக் சாருக்கு. அதை விட ரொம்ப ஹம்பிளான ஒரு டைரக்டர். இப்போ கூட பாருங்கள், இந்த படத்துடைய ஒரு கேப்டன் அவர் முன்னாடி உட்காராமல் எல்லாரையும் உட்கார விட்டு பின்னாடி உட்காந்துருக்காரு. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் அவர் கொடுக்கணும். அதே மாதிரி அரவிந்த் சாமி சார், அவரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். அப்போருந்தே கிட்டத்தட்ட பெண்கள் வந்து எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஹீரோ, அவ்வளோ அழகான ஒரு ஹீரோ. பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் ரொம்ப பிடித்த ஹீரோ. ஏன்னா இந்த வரைக்கும் அந்த ஒரு டைலாக்கை மாற்றவே முடியல. ஆமாம், அவர் பெரிய அரவிந்த் சாமி அப்படின்றது இன்ன வரையும் மாற்ற முடியாத ஒரு வசனம். நான் அவரை பார்க்கும்போது முதல் நாள் கேட்டேன், எப்படி சார் இவ்வளோ கலராக இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளெல்லாம் பார்த்தா அடுப்பில் வந்த சாமி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபேஸ் அப்படி அது ஒன்றும் சேமில்லாது, எவ்வளவு என்ன வேணாலும் என்ன இருக்கிறது தானே வரும். ஆனால் அவர் பல தடவை சும்மா இருக்கும்போதெல்லாம் கை கொடுக்குற மாதிரிலாம் தொட்டு பார்ப்பேன், எப்படி இவ்வளோ கலரு, இவ்வளவு அழகடா அப்படின்னு. சார், உண்மையிலே உங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் அமலா பால் அண்ட் எங்களுடைய தெரி பேபி ராகவ் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த இன்றைய விழா நாயகன் அமரீஷ் அவருக்கும் வந்து எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.